6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233393 என்ற நம்பருக்கு அழைக்கவும். சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்ட ஒரு அருமையான ஒரு பதிவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபேஸ்புக்ல ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த பதிவை பகிர்ந்திருக்காரு. இந்த பதிவு யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கணவனை புரிந்து கொள்ளாம இருக்கும் மனைவிகளுக்காக. மனைவிய அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒரு கணவரோட உணர்வு பூர்வமாக எச்சரிக்கை. தன்னோட மனைவிய சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவ கணவிடம் கேட்டா, ஏங்க என்னை இப்படி எப்பவுமே கண்டிப்புடன் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கொஞ்சம் சுதந்திரமா இருக்க விடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அத கணவன் சற்று கஷ்டமாகவே உணர்ந்தாரு. இதை எப்படி இவளுக்கு சொல்லி கொடுப்பது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஒரு நாள் மனைவி பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவனிடம் வந்து கேட்டிருக்காங்க, ஏங்க நான் பட்டம் விட்டு விளையாட போறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு அழைத்து கொண்டு வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. பட்டத்தை நூல்ல கட்டி பறக்க விட்டு மகிழ்ந்தாங்க. அப்படி மகிழ்ந்து இருக்கும் வேலையில கணவன் கேட்டாரு, பட்டம் மேல பறக்க பறக்க அழகா இருக்குது, ஆனா அதனுடைய விருப்பம் போல பறக்க முடியல, அதற்கு தடையாக இருப்பது என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. மனைவி பட்டென்ன பதில் சொன்னான், இந்த நூல் தான், கணவன் அதை தன் இஷ்டத்திற்கு விடாம கட்டி வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னான். அப்படியே அப்படின்னு கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்திருக்காரு. பட்டம் தன்னுடைய இஷ்டப்படி பறந்தது, ஆனா சற்று நேரத்திலேயே கிழிந்த காகிதமா கீழே விழுந்தது. கணவர் சொன்னாரு, இந்த பட்டத்தை தன்னுடைய இஷ்டப்படி பறக்க விடாம தடுக்கவில்லை, நேரான வழியில இந்த பட்டம் பறந்து உயரங்களை அடைய இந்த நூல் தான் உதவியா இருக்குது. இது போலதான் உன்னுடைய கணவனாகிய நானும் ஒரு நூல் தான், நீ தான் அந்த பட்டம், நீ என்னுடைய பேச்சை கேட்ட அதன்படி நடந்துகிட்ட அப்படின்னா என்னுடைய பாதுகாவலுடன் உயர பறக்கலாம், உன்னுடைய இஷ்டப்படி வாழ நினைச்சா அந்த பட்டம் கிழிந்து காகிதமானது போல உன்னுடைய வாழ்க்கையும் சீரழிந்துடும். இப்போது உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன் உன்னை கண்டித்தேன் அப்படின்றத நூலாகிய என்னை அறுத்து விடாத அப்படின்னு சொல்லும் போதே மனைவி தன் கணவனை கட்டி அணைத்துக் கொண்டாங்க. ஆமாங்க, அன்பான மனைவிகளே உங்களுக்கு இனிமையா தோன்றுகின்ற வழிகள் ஏராளமா இருக்கலாம், ஆனா அவற்றோட முடிவு ரொம்பவே பயங்கரமானது. அதனால கணவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான் இந்த பதிவோட சுருக்கம். கணவனோட அன்பும் கண்டிப்பும் இருந்தா மனைவி குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையும். இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.